हेलो फ्रेंड्स, ना उंगल वनिता, वेलकम बैक टू वनिता'स फुट वर्ल्ड। इनकी अरुमयाना सुवैल कायगरगल एलातीमे वच्चे नीलगिरी वेजिटेबल कुरुमा एप्डी पन्नलांदा पाका पोरुम। इत चपाती, इटली, दोसई, पराटा एलातुक्मे और सुपराना कॉम्बोवा इरुक्कुम। वांग वीडियोले नम्म पाक्कलाम। கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. எட்டு பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தான் காரமே, அதனால் அதோடய எண்ணிக்கையும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு புதினா, ஒரு கப் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே நல்லா வதக்கிட்டு சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1/2 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். 1 கப் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7 பீன்ஸ், 1 கேரட், 1 கப் பச்சை பட்டாணி, 1 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே முன்னாடியே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சு நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய்கறியை வந்து 1-3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. 3 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 முறை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி விழுதியும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து 1 முறை கிளறி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மிக்சியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி, 1 டீஸ்பூன் கஸ்கஸ், கொஞ்சமாக தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி விழுது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா 1 முறை கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குருமா நல்லா திக்காக வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் 1 முறை நல்லா கிளறி விட்டுருங்க. இது மேலேயே நறுக்கின கொத்தமல்லியை தூவி அதையும் வந்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான சுவையில் கமகமான நீலகிரி வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.